இந்த ராத்திரி வேலையில இவனுங்களை பாக்க அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரியல ஒருத்தன் கையில ஒரு பெரிய தூக்கிட்டு வாரா அந்த பொட்டிக்குள்ள ஏதோ சடலம் மாதிரி தோணுது ஆனா என்ன வச்சிருந்திருப்பான்னு தெரியல இங்க என்ன பக்கம் இருபது ஆயிரம் கண்கள்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோயினு கொட்டை கொட்டை முழிச்சிட்டு ராத்திரில தான் நாங்க பேடை வாங்குவோம்னு ஏதோ வருத்தப்படாத கரடி சங்கம் தழுவி மாதிரியே கடைக்கு போய் அன்னே ஒரு பேடுன்னு சத்தமா கேட்டுட்டு பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சமயம் அங்க ஒரு தண்ணி வண்டி சாருக்கு போட்டுட்டு வருவே அங்கும் இங்கும்னு ஹீரோனுக்கு மறண்டுருச்சு மறண்டு ஹீரோனுக்கு கை கால்லாம் வர கிடிக்கிடுன்னு ஆடுது அதனாலயே அவன்கிட்ட வர வர ஹீரோனும் குடுக்குறான் வலிப்பு சிலிப்பெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த கடைக்கரணும் ஏன் இப்படி வேர்க்கிறது எதுக்கு இப்படி படப்படன்னு வருதுன்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோனும் நீக்கு தெரியலையே நீக்கு புரியலையேன்னு சொல்றோம் சரி நீ ஒன்னும் அடுத்தால தாய்க்குழமை என்கிட்ட மீதி செல்ற இல்ல அதனால நீங்க இன்னொரு பேட் எடுத்துக்கோங்க அப்போ நீங்க குடுத்த பணத்துக்கு சரியா மாதிரியே சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனும் பயத்துல என்ன பேசுறோம் தெரியாம ஐயோ காட்டுப்பிலே எனக்கு இன்னைக்கு கடைசி தாங்கயா உன்னே அதிகம்னு சொல்றான் இது கேட்டுன தான் குடிக்காரன் கூட கூச்சப்பட்டு நின்னுறான் கடைக்காரனும் அப்படியே நிக்கிறான் உடனே ஹீரோனும் என்ற மானும் பூச்சி பருவம் பூச்சேன்னு ரோட்ல கதறிக்கிட்டே வீட்டு பக்கமா வந்துடுறான் ஆனா அங்க அந்த நாலு பொடி பசங்க அந்த பெட்டியை தள்ளிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி வரானுங்க இதையும் பார்த்த ஹீரோயினுக்கு இன்னைக்கு எனக்கு பேட் வைக்க கடைசி நாள் இல்ல போலயே பாட கெட்டத கடைசி கண்ணி புள்ள கண்ண மூடிட்டே வீட்டுக்கு போனோம் பரண்டிக்கிட்டு இருக்கோம் கடவுளை நடுவுல எந்த காத்து கருப்பு வராம பாத்துக்கோன்னு சொல்லிட்டே ஓட்டத்தை பிடிக்க அப்போ பார்த்த அவசரத்துல கீழே கடந்த வாழைப்பழ தோலையே மிதிச்சு கீழே விழ அவ வச்சிருந்த பேடம் அங்க வந்தவ மேலேயே விழ ஒரே ரணகலமா ஆகி போயிருது இதுல அவனுங்க வேற இது என்னன்னே தெரியாம மேடம் உங்க பண்ணணும் நம்ம பொண்ணுகிட்ட கொண்டு வந்து தரானுங்க அவ்வளவுதான் நம்மளாச்சு கெட்டு பசங்களோட குழம்பிதான் போனோம் ஆனா நம்ம ஹீரோயின் அவனுங்களை கொலக்கரணுங்கன்னே முடிவு பண்ணி அவனுங்க நல்ல பார்த்து சும்மா பெரிச்சாலி மாதிரி கரு போறன்னு என்ன கொலை பண்ண வரானுங்க கத்திக்கிட்டே வீட்டுக்கு ஓடிடுறோம் சரி வீட்டுக்கு போய் ஓட்டத்தை நிறுத்துவான்னு பார்த்தா அது வயல குடுக்குடுன்னு ஓடி போய் பெட்ரூமுக்கு போறோம் அங்க ரெண்டு குரங்கு கிடக்கு அது வேற இல்ல ஹீரோனோட அம்மாவும் தம்பியும் தான் தம்பியும் அக்கா வீட்டுக்கு வந்தது பார்த்ததும் அவ கிட்ட போய் இன்றே நேற்று நாளை வர பொறுங்க போதி கீதை பசங்க ஹே தண்டனக்கா ஏ தனக்குன்னு ஆடுறோம் இத கிட்ட ஹீரனுக்கு அப்படி ஒரு கனவு வருது அந்த கனவுல ஹீரனுக்கு நிறைய பூ பூக்குத்த கொடுத்து பூவெல்லாம் வீசும் உன் வாசம்னு சொல்ற மாதிரி வருது அப்ப யாரும் வேற குரல்ல இது என்ன வேசோன்னு கேக்குது அப்படியே ஹீரன் கண்ணு திறந்து பார்த்தா ஹீரனோட அம்மா அவளை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கு புதுசு ஆளு வராங்க அதனால நீ போய் அவங்களுக்கு பத்து பாத்திரம் தேய்ச்சி குடுத்துட்டுவான்னு சொல்றாங்க நறுக்கற அறிவுக்கும் வந்துட்டு அறிவு ஆட அழகு அழகு அதுதான் எப்படி கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சோகமா ஒரு குட்டி கத்திய நினைச்சு பாக்குற அதெல்லாம் இருநூறு பையனை பாத்து அம்சமா அழகா உன பாத்தேன் இது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன் காதல சொல்ல போறா ஆனா அதுக்குள்ள அந்த பையன் ஹீரோயின பாத்து உன்னால நான் காலையில பார்த்தவே நீ நல்லா இருக்க மாட்டேன் இதுல உனக்கு இவ்வளவு ஆசையா ஆசை தோசை அப்பல உடனே சொல்லிட்டு போயிடுறோம் அவன் அப்படி சொன்னதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அதிகமா உணச்சு வசப்பாட்ட அவளோட மூஞ்சி செக்கு செவந்த கோவா பழம் மாதிரி ஆகிரும் இல்லனா வெளத்து போன வெள்ளரி பழம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நினைச்சேன் ஹீரோயினும் எனக்கு எவனுமே வேண்டாம் நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு நீ இருக்க போறேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு எக்ஸோன்னு ஒரு கொரியன் போய் பேண்ட காதல் பண்ற உள்ளமே உனக்குதான் உனக்கு உனக்குதான் எக்ஸோ எக்ஸோன்னு வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கான் அப்பா அங்க பக்கத்து வீட்டுல யாரோ வராங்கன்னு அந்த வீட்டுக்கு அனுப்பி சுத்தம் பண்ண சொல்றாங்க இவ்வளவு பரண்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் ஆனா அம்மா கிட்ட சாதிக்க முடியல இதனால ஹீரோனு வர வழி இல்லாம அங்க போறதுக்கு இந்த துணி போடலாமா இல்ல அந்த துணி போடலாமான்னு கூட்டி துடைக்க போறதுக்கு ஏதோ அமெரிக்காவே ஆள போற மகாராணி மாதிரி கிளம்பி இருக்கோம் அந்த வீட்டுக்கும் போய் சுத்த பண்ணுவான்னு பார்த்து அங்க இருக்கிற தினியெல்லாம் என்ன சுவை என்ன சுவைன்னு ஒரு மெய் மிஞ்சிட்டு இருக்கான் அப்ப அங்க நாலு தேவதர்கள் மாதிரி இருக்கிறவனுங்க வாரானுங்க அவனுங்க ஹீரோயின் இப்படி அமைக்கிறத பார்த்து கேட்டுக்க போய் யார் அது யார் அது இப்படி திருடி இங்க தின்பதன்னு கேக்குறானுங்க அப்பந்தான் நம்ம ஹீரோயின் தின்னது தொண்டில சிக்கிருச்சுன்னு தண்ணிய குடிச்சிட்டு இருந்திருப்பா அது இறங்குறதுக்குள்ள இப்படி இவனுங்க கத்தணும்னு நம்ம ஹீரோன் முன்னாடி இருந்த ஒரு கல்வன் மேல துப்பிடுறான் அவன பாக்குறதுக்கு ஏதோ சோத்துலயும் சேத்துலயும் அடி வாங்கி இப்ப தனியில அடி வாங்கி நிக்கிற மாதிரி இருக்கான்ல இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோ பேரு கிம் ஹியூங் ஆனா பாருங்களே இப்படி எந்த ஹீரோக்கும் அறிமுக கொடுக்க முடியாத மாதிரி குடுத்திருக்காங்க பாருங்களே இப்படி ஹீரோட மூஞ்சில தண்ணிய தெளிச்சு கோல எல்லாம் போட்டு வச்சு சம்மலாம் அப்புறமா தான் ஹீரோயின் பாக்குற அவளோட உயிர் இருக்கிற எக்ஸோ பசங்களே இவனுங்க தானு

என்ன மனுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவளோட உயர் தோலிக்குலாம் போன போட்டு அடியா என்னோட வீட்டாண்ட எக்ஸோ பசங்க இருக்காங்கடினு சொல்றோம் இதை கேட்டுட்டு இருந்த டோலியும் அடியா புத்தி போனவளே அவனுங்களுக்கு கல்யாணமே ஆகலையே அதுக்குள்ள எங்க புள்ளிங்களெல்லாம் சொல்றேன் அடிக்கு இருக்குச்சி இங்க இருக்கிறது எக்ஸோதான்னு சொல்ல இத கேட்டோம்னு தோழி எப்படி அவளோட வீட்டுக்கு போய் தூங்குவா அதனால உடனே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இங்க இருந்துகிட்டே எக்ஸோ பசங்களா எங்க இங்கன்னு தேடி பக்கத்து வீட்டு பக்கத்து நூலு வீட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோனும் அவ கூட சேர்ந்து ஒட்டிக்கிறான் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பக்கத்து வீட்டு அப்பா இவங்களும் என் நண்பனே என் நண்பனே போன்ல ஒருத்தங்க கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களெல்லாம் நம்ம ஜின் யூஜின் கூக்கி இப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்புறம் யூஜின் மட்டும் இரு நங்க இருந்து அவங்கள பாக்குறத பாத்துறோம் அப்புறமா என்ன நாங்க சும்மாவே கட்டு கட்டுன்னு கட்டுவோம் இதுல நீ இப்படி பார்த்தா சும்மா விடுவோமான்னு எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமானு ஜின் சேர்ந்து கட்டி போடி கட்டி போடிடா கண்ணாலா கண்டு போடி கட்ட போடிடான்னு முத்த குடுக்கிற மாதிரியே பண்றானுங்க இத பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் தோழியும் ஐ ஐயோ என்னால இதெல்லாம் பாக்க முடியாது பஞ்சரான மாதிரி இருக்குது டீ கடைக்கு போடி என்னது சும்மா இரடினே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த கேப்ல குக்கியத்தெல்லாம் கவனிச்சு அங்க இருந்து ஹீரோனுக்கு டாட்டா காமிச்சிட்டு தெரிய முடி இந்த காட்சி முடிஞ்சுதான் நம்ம மாங்கம்மண்ட ஹீரோயினுக்கு அவனுங்க பாத்துட்டானுங்கன்னே தெரியுது அங்க அப்பந்தான் நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்றீங்கன்னு தெரிய தோறக்கு ஹீரோயின் பாக்குறத ஹீரோ பாத்துறோம் இதனால நம்ம ஹீரோயினும் உண்டவுடன் ஒருக்க தேவைன்னு மல்லாந்துடுறோம் அண்ணா ராத்திரில ஹீரோ ஹீரோயின பார்த்து உன்னோட சாவி ஏன் கையிலன்னு சொல்றோம் இத கேட்ட ஹீரோனு ஐயோ அம்மானு கத்துற சத்தம் கேக்கும்னு பார்த்தா குக்குரு சத்தம் கேக்குது என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு ஆனா இவ கூவன கூவல ஹீரோனோட அம்மாவும் தம்பியும் இந்த மலை மாடு ஒருவேளை சாஞ்சிருச்சோன்னு வந்து பாக்குறாங்க ஆனா அங்க நம்ம ஹீரோன் குத்த வச்ச கோழி குஞ்சு மாதிரி இருந்தோன்னு நாங்களாம் எதுக்குமே அசர மாட்டேன்டான்னு இடத்த களி பண்ணிடுறாங்க திரும்ப எடுத்தனா லேக்ஸ் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி துணி எல்லாம் துவச்சு போடுறோம் அப்ப அங்க நாலு முகமுடி இருக்கு அத பார்த்ததா தெரியுது அன்னைக்கு ஹீரோயின் அலறி கத்திட்டு வந்தது இந்த பால் வடிற பசங்களை பார்த்துதான் சச்சு கேவலமா போச்சு குமாரு சரி சிறு வேலை இப்ப போன கடைமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு எக்ஸோட வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ குக்கியோட துணி சீக்க இது நம்ம அமல் பேபி ஓடுதாச்சேன்னு அது கூட கொஞ்ச நேரம் ஆடி பாடிட்டு அடுத்துல ஹீரோட அரே சுத்தம் பண்ண அப்ப அங்க ஒரு கருப்பம் பூச்சி இடுப்பு ஆட்டிக்கிட்டே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது இதுல வேற என்ன நம்ம ஹீரோனும் பேர்ல எனக்கு பிடிக்காத ஒரே பேரு பூச்சின்னு சொல்லிட்டு எருமலை எப்படி பொறுக்கணும் துரத்துறோம் பூச்சி எப்படி திருச்சி ஓடுத்து பாருங்களேன் ஆனா என்ன இவ இப்படி சுத்தின சுத்துல வீடே அடுத்தல ஹீரோவும் வீட்டுக்கு வந்து இந்த கோலத்தை பார்த்து பாத்து ஹீரோனி உனக்குலாம் என்ன தெரியும் இந்த பத்தி உன்னை மாதிரி இந்த மகிமையான வீட்டுல நிக்க கூட தகுதி இல்லைன்னு கண்டுபிடி திட்டி வெளியே போய் அயோக்கிய ராஸ்கலின்னு சொல்றோம் அவன் இப்படி சொன்னதை கேட்டோம்னா நம்ம ஹீரோயின் முகெல்லாம் செவத்த கோவல மாதிரி ஆகிருது அதனால ஹீரோனும் வீட்டை வீட்டு வெளியே போய் குந்தி உட்காந்து குமரி குமரி அழுகுறான் அந்த சமயம் அங்க குக்கி வந்து ஹீரோயின பார்த்து மகளே மகள பீரந்தாயோன்னு அழுகை அடக்குவான்னு பார்த்தா கண்ணீரை ஆறா ஓட விடுறோம் இதெல்லாம் ஹீரோ ஒரு ஓரமணின்னு பாத்துட்டு எப்படியோ சித்திங்கன்னு போயிடுறோம் அப்புறமா ஹீரோனு அவளோட வீட்டுக்கு போய் தூங்க போறான் அப்பதான் அங்க நடந்த சண்டையில அவளோட போன அங்கே விட்டுட்டு வந்துருப்பான்னு ஞாபகம் வருது நம்ம எப்படி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம போனை எடுத்து ஏதாவது பாத்துட்டு தானே தூங்குவோம் அப்படிதான் ஹீரோனும் அவளோட போன பக்கமா தூக்கமே வரமாட்டேக்குது இங்க இந்த பேச்சுலர் வீட்ல இப்ப அந்த போனை ஹீரோ தான் வச்சிருக்கான் அப்போ ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது அதுல ஹீரோயின் தோழி இருக்கிற நாலு பேர்ல எவண்டி பாக்க நல்லா இருக்கான் அதாவது எனக்கு தெரியாதது என்கிட்ட சொல்ற மாதிரி நடந்துச்சான்னு கேக்குறா இதெல்லாம் பார்த்து ஹீரோ அந்த இவங்க தான் ரொம்ப அன்பானவை அழகானவே அடக்கமானவேன்னு அவன அவனே சொல்லிக்கிறான் ஆனா தோழி என்னன்னா என்னடி நேத்து அவன கல்வி ஊத்துன இப்ப எப்படி சொல்றேன்னு கேட்டுறா என்னோட தோழி அவளோட போன என்னோட அருளிய விட்டுட்டு போயிட்டா வந்து வாங்கிட்டு போக சொல்லுன்னு சொல்றோம் இத போய் தோழி ஹீரோயின் சொல்லும் போது அவன் காலையிலே கழுத மாதிரி கணிக்கிறான் ராத்திரி எல்லாம் சொல்ல வத்தியவ நான் அப்புறமாவே போய்க்கிறேன்னு எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறமா அடங்கா கசம் அபகாசிசம் கிடைச்சிரு சீசன் சொல்றோம் அப்ப அவளுக்கு பக்கத்துல ஹீரோவும் வந்து ஹீரோனை பார்த்து இங்க இந்த ராத்திரில என்ன பண்றேன்னு கேக்கு கழுத்துக்கு பெயின் பக்கம் வந்தேன்னு என்ன சொல்லிடுறான் இத கேட்ட அவனும் ஹீரோன்கிட்ட கிட்ட வந்து நான் நீ கழுத்தன்னு சொல்றது என்னையவான்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோனு அது எப்படி என்னோட வாயிலே சொல்லுவேங்கிற மாதிரியே பாக்குறான் இதை புரிஞ்சுகிட்டே ஹீரோவும் அவளோட போன கொடுத்து இனி இந்த பக்கம் இந்த ராத்திர வரக்கூடாது வந்தா அவனுக்கு அது இல்லைன்னு சொல்ல ஹீரோனும் வண்டியான வீட்டுக்கு வந்து தூங்கிடுறான்

ஆனா இங்க நம்ம ஹீரோயின் கண்ணா திங்க ஆசையா அதுவும் ரெண்டு திங்க ஆசையானு ஹீரோவையோ குக்கியவோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்தல என்ன என்ன நடந்தாலும் அவனங்களை பாக்க போகாம நம்ம இருக்க முடியல அதனால அவனுங்களை பாக்க வீட்டுக்கும் போறான் அங்க போனா ஹீரோ தான் இருக்கான் அவனை பார்த்ததும் ஹீரோயின் ஐயோ திரும்பவும் இவனானு அங்க இருந்த அபிஷாக்கு பாக்க படர்ன அவன் என்ன கையெல்லாம் பிடிச்சி அன்பே அருமையான வேலைக்காரியே நேற்று நான் பேசினது தப்புதான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வெளிய போயிடுறோம் அப்போ ஹீரோன் ஹீரோவை பார்த்து நானும் கொஞ்சம் அதிக பிரசங்கி தான் பாத்துட்டே இனி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கன்னு சொல்றோம் அதுக்கு ஹீரோ உன்னோட பேரு ரொம்ப பெருசா இருக்கு அதனால நான் உன்னை இனி சோத்து பண்ணனு கூப்டேன்னு சொல்லும்போது அவளதான் அந்த வீட்டுல எப்பவும் அப்பத்துல இருந்து சொத்து பண்ண சொத்து பானன்னு தான் கேக்குது அவனுங்க சொல்றத கேட்டுக்கிட்டே ஹீரோனுக்கு ஒரு பக்கமா எல்லாமே பிடிச்சுக்குது இப்படி அங்க நடக்கிறதெல்லாம் எல்லாம் ஹீரோன் அவளோட தோழி கிட்ட சொல்றான் தோழியும் ஏதோ ஆர்த்தல பேசுவான்னு பார்த்தா நம்ம ஜெயிக்கணுமாரான்னு இன்னும் வேலை பார்க்க சொல்றான் அதனால ஹீரோனும் அவனுங்களுக்கு வடிச்சு கொட்டி கொட்டியே ஓடா தேயிடறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட தம்பி மாசக்கா வெளியே சாலைய சோழியா நினைச்சு உள்ள வாரம் அப்பங்க மூணு பொண்ணுங்க வந்து டே தம்பி ரோஸ் மில்க்கு வாங்கி தரேன் எக்ஸாம் வீடு எங்க என்ன சொல்லுடான்னு கேக்குறாங்க அதுக்கு மசக்க எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்து மடிக்கணினியா மாடியில வச்சு எக்ஸோவை பத்திக்குறோம் அவளுக்கு எக்ஸோ பத்தி ரொம்ப கோவப்பட்டுட்டு போல அப்ப பார்த்து ஆடு வர்ற மாதிரி வந்து நண்பான்னு கூப்பிடுற அதுக்கு மசக யாரும் எனக்கு எனக்குலாம் யாரைய தெரியாதுன்னு சொல்லி போட்டுறோம் அதுக்கு ஜின்னு நண்பா வாச வரவே இருக்கும் நீ போட்டு காப்பிட்டா என்னோட வீடு வரைக்கும் வாச வீசுட்டா எனக்கு கொஞ்சம் போட்டு கூட்டானு கேஞ்சிக்கிட்டே இருக்கான் இவன் இவ்வளவு பணிமாவும் பசமாவும் பேசுறத பார்த்தா யாருக்குதான் பண்ணணும்னு தோணுது அதனால ஹீரோ தம்பி ஜின்னுக்கு அங்க இருக்கிற செடியிலே பொடுங்கி எடுத்த கொட்டிய நல்லா கட்டையில தேய்ச்சி அதை பொடியாக்கி அந்த காலத்து முறைப்படி ஒரு கலக்கல் காப்பிய போட்டு தாரான் பாருங்க அத பாக்குற நமக்கே நாக்கல எச்சி ஊருதே அப்போ ஜிக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு தீரனோட தம்பிய பார்த்து இன்ன இருந்து நான் இனி உன் அடிமைடான்னு சொல்லிட்டு போயிடுறோம் இப்படி ஒரு காப்பியில கவுத்துட்டானேப்பா நம்மளாம் ஒரு தடவை கூட இவனுங்களை பாக்க கூட முடியல ஆனா இப்படி இருக்க நமக்கு முதல்ல காப்பி போட்டு தெரிஞ்சிருக்கணுமே ஆனா உன பார்த்ததோ ஹீரோயினுக்கு என் முன்னால் காதலா என் முன்னால் காதலா நீ இன்றியும் நான் வாழ்வேன் பாரடான மனசுதான் சொல்லுது ஆனா மூஞ்சில வெக்க வருது அது கூட கொஞ்சம் துக்கமும் வந்துருது இதனால திரும்ப நம்ம ஹீரோயின் மூஞ்சி பழுத்த கொய்யா பழமா மாற இத பார்த்த ஹீரோயின் முன்னால் கதலனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த சமயத்திட்ட இருந்த அவனோட ஒரு கை வந்து படுது அது வேற ஏறும் இல்ல நம்ம ஹீரோ தான் எங்க ஏரியா பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் என்னோட கை வருது இது யார்டான்னு பார்த்தா நம்ம குக்கி இதுகிட்டு அவளை அள வைக்கிறேன்னு கேக்குறான் அப்புறமா பார்த்தா நாலு பேரும் வந்து அவனை தூண்டு கட்டா தூக்குறானுங்க இதெல்லாம் பாத்துகிட்டு இருந்த முன்னாள் கத்தலன் மின்னல் விகத்துல பறந்துடறான் ஆனா தான் ரொம்ப வெக்கமா இருக்கு அப்புறமா ஹீரோனா அவனுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் யார் அந்த அரைக்கு ஒரு ஆசைன்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோனும் அவன் என் முன்னாள் கதலன்னு சொல்ல இத கேட்ட ஹீரோக்கும் துக்கம் தோண்டே அடிக்குது அடுத்த தூங்க போக ஹீரோவும் குக்கியும் மட்டும் ஹீரோனோட முன்னாள் கத்தலனை பத்தி பேசிட்டு தூங்குறானுங்க அடுத்த நாள் எக்ஸோ பசங்களுக்கு விளம்பரத்துக்கு படாண்டையில போட போட்டோ எடுக்கிறாங்க அப்ப அங்க ஹீரோன் ஹீரோக்கு ஒரு அட்டைய குடுக்கவாரு அவள அங்க யூஜின் பார்த்ததும் ஹீரோன பாத்து சில இங்க என்ன பண்ற இவங்க பாக்க வந்தியான்ற மாதிரியே கேக்குறான் அவளவு ஹீரோவாத பாக்க வந்தேன்றா ஆனா இப்படி இவங்க இங்க பேசுறத பாத்த ஹீரோக்குதான் அங்க என்ன நடக்குதுன்னு இது அப்புறமா அவன் போனது அங்க குக்கி வந்துடுறான் அவ்ளோதான் ஹீரோவால நீ முடியாது எடுக்க வர அவனும் வந்துடுறான்னு ஹீரோவும் நிம்மதியாக ஹீரோன் கிட்ட வந்து அட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எனக்கு நல்லா சுட சுட சூப்பர் செஞ்சு வைன்னு ஹீரோவும் சொல்லி அவளை அனுப்பி வச்சிட்டு அடுத்தல வீட்டுக்கு சூப்பர் தேடி வந்து பார்த்தா ஹீரோயின் சூப்பர் செஞ்சு குக்கி கூட சேர்ந்து சாப்பிடான் இதை பார்த்த ஹீரோக்கும் எங்க இருந்துட்டா வரீங்க எல்லாரும்னு பாக்குறான் ஹீரோவால முடியாம தனியொரு ஒரு மரத்துக்கடியில எதையோ தொலைவுறான் இப்படி தொலைவியே ஹீரோக்கு உடம்புக்கே முடியாம போயிடுது அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வேலைக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோ மட்டும் இல்ல அதனால ஹீரோன் ஹீரோ பற்றி அங்கே குக்கிட்ட கேட்குறான் அதுக்கு குக்கியும் உடம்பு சரியில்லை அவன் அவனோட அறையில் உறங்குறான்னு சொல்றான் இதை கேட்டோன்னே உன ஹீரோயினும் ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு அப்போ தான் ஹீரோக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு தெரியுது அதனால ஹீரோயின் ஹீரோவை அம்மா மாதிரி பாத்துக்கறான் இதெல்லாம் பார்த்த குக்கிக்கு ரொம்ப ஹீரோயினை பிடிச்சிருது அதனால ஹீரோயின பார்த்து இந்த உலகத்துலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பையனா நான் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு குக்கி சொல்றான் இதுகிட்ட ஹீரோனுக்கும் என்ன சொல்ல எது சொல்லனே ஒன்னும் புரியாம முழுக்கிறான் அப்ப அங்க ஹீரோ வர வரத பாத்தா குக்கி அப்படியே பேச்சை மாத்திடறான் ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரியுது என்ன நடந்திருக்கும்னு அதனால ஹீரோனை பார்த்து நீங்க வீட்டு வேலை கரையா தான் வந்திருக்கோம் ஒன்னு வீட்டு கரையா இல்ல உன்னோட வேலை முடிஞ்சோன்னு கிளம்புன்னு சொல்றான் அதனால ஹீரோனும் கிளம்பிடுறான் அப்புறம் ஹீரோன் அவளோட வீட்டுக்கு போய் ஹீரோ சொன்னது நினைக்காம குக்கி சொன்னத நினைச்சு வெக்கத்துல சிரிக்கிறா அதே கொய்யப்பல மூஞ்சோட அப்ப ஹீரோன் சின்ன வயசுல பார்த்த ஒருத்தனை நினச்சு பாக்குறான் அவன் தான் ஹீரோனா அழுகிறப்பெல்லாம் வந்து ஹீரோனை சிரிக்க வச்சிருந்திருப்பான் அவனை ஹீரோயின் எப்படி நினைச்சுட்டு இருக்காளோ அப்படிதான் அங்க ஹீரோவோ அவனோட சின்ன வயசுல தோழியோ ஒன்னு நினைச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் எப்பவும் போல வீட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க குக்கி வந்து நான் சொன்னத பத்தீன்னு பேச ஆனா நம்ம ஹீரோயின் எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு குக்கி கையில தொடப்பத்தை கொடுத்துட்டு மேல போறான் அங்க போனா ஹீரோ ஹீரோயினை பத்திதான் கத்திக்கிட்டு இருக்கான் இவ வந்ததும் ஹீரோவல பாத்து என்ன நடக்குது இங்க உனக்கு நான் எப்படி உன்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேக்குறான் இவனுங்க எதுக்கு இப்படி பண்றானுங்கன்னு யோசிச்சு இவனுங்க பண்றதெல்லாம் பாத்து சாமி கூட ஒருத்தர்சக கிட்டே ஆனா என்னாலதான் எதுவுமே சொல்ல முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்புறமா ஹீரோ தனியா அவனோட தாத்தாரிக்குள்ள போறான் அங்க தெரியாம ஹீரோயினும் போறான் அதுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அப்ப பாத்தாங்க ஹீரோ இருக்கிறத பார்த்த ஹீரோயினும் ஒழிஞ்சுக்கிறேன்னு கூப்ப கூடிய தலையிலே கவுத்துக்கிட்டு இருக்கா இதை பார்த்தா ஹீரோன் இப்படித்தான் லூசன் எனக்கு தெரியும் என்னோட தெரியும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே வந்து பார்த்தா கதவு மூடிருச்சு அதனால ஹீரோவோ ஹீரோனும் அந்த அறைக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க ஆடலுடன் பாடல கேட்டு ரசிச்சுட்டு இருக்க எங்க அறைக்குள்ள பாவோ ஹீரோவோ ஹீரோனும் குளிரில நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கலில விடிஞ்ச ஹீரோனோட அம்மா ஹீரோ நிறைய வந்து பாக்க ஹீரோன் அவளோட அறையிலே இல்ல அதனால ஹீரோனோட அம்மா தம்பிய போய் அவளை பார்த்துட்டு வர சொல்லி அம்மா அனுப்புறாங்க

இந்த வீடு என்னோடது தான் இந்த அறை என்னோட தாத்தாவோட அறை தான் சொல்றான் இதை கிட்டே ஹீரோனுக்கும் அவளோட சின்ன வயசு தோழன் ஹீரோ தான் தெரிஞ்சிடுது இருந்தாலும் ஹீரோன தலை கண்டுக்காம பசிக்குதுன்னு சொல்ல ஹீரோவோ அதே சொல்றான் பாவம் ரெண்டு பேரும் பசியில இருக்காங்க அப்ப அங்க வந்த ஹீரோனோட தம்பிக்கு கும்ப விளையாடுற கட்ட கையில சிக்குது அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்பவோ வீட்டுல அதை வச்சுதான் வித்து காட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ இங்க அது கையில சிக்கனதும் கையில நம்ம நம்ம அரைக்குது அதனால கைய வச்சுட்டு கம்மனி இல்லாம ஒரு காட்டையை அடிக்கிறோம் படர்னு அந்த கதவு திறந்துடுது அப்புறம் என்ன ஹீரோன் அவளோட வீட்டுக்கு போய் நல்லா தின்னுட்டு என்னோட சின்ன வயசு தோழன் இவ்வளவு நாள் இங்க தான் இருந்திருக்கான் ஆனா என்னால அவனை கண்டே பிடிக்க முடியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்மளும் நம்ம சின்ன வயசுல பார்த்த ஒரு தோழன் இல்லனா தோழிய திரும்ப பாக்குறப்ப நமக்கு இருக்கிற சந்தோஷமே தானி தான்ல அப்புறம் என்ன ஹீரோவும் ஹீரோனும் ரொம்ப ஒட்டி உரசுறாங்க இதெல்லாம் பாக்குற குக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இதுல தெரியாத ஹீரோ ஹீரோன நாளைக்கு வெளியே சுத்த போலாமான்னு கூப்பிட அதுக்கு ஹீரோன் எதுவுமே சொல்லாம அவளோட வீட்டுக்கு போய் ஐயோ என்னவே வெளியே கூப்பிட்டுட்டான்னு குதிச்சு நாளைக்கு என்ன ஆடைய போட்டு அம்சமா இருப்போன்னு இப்பவே போட்டு எல்லாம் பாக்குறோம் ஆனா இங்க பார்த்தா ஹீரோவனோட தோலன்ஸ் கூட வெளியே சுத்த கிளம்பிட்டான் அடுத்த நாள் ஹீரோயின வெளியே வர சொன்னது கூட மறந்துட்டு ஆனா நம்ம ஹீரோன் காலையில பள்ளிக்கூட கூட கழுவாம முஞ்சில நல்ல சுனம தீ தீனு தேய்ச்சிட்டு போய் காத்து கிடைக்கிறோம் ஹீரோயின பார்க்க போனோமேனு ஹீரோ ஹீரோயின பார்க்க பறந்து வாரோம் ஆனா இவனுக்கு முன்னாடியே குக்கி வந்து ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் அப்புறமா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோவை பாக்குறான் ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அவனும் ஹீரோயின பார்த்து இன்னும் இங்க வர வேண்டாம் உன்னோட வாழ்க்கையை பாரு எங்களுக்கு நீங்க வந்து அடிமை வேலை எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றான் அதனால ஹீரோனும் அவளோட வீட்டுக்கு போயிடுறான் ஏதோ ஷோ ஒண்ணு பண்ண போறானுங்க போல எக்ஸோ பசங்களும் நல்லா கிளம்பி இருக்கானுங்க அவனுங்க கிளம்பி போகிறப்போ ஹீரோனோட தம்பி பின்னாடியே கத்திக்கிட்டு வாரான் இதை பார்த்தா ஜீன்னு வண்டியில இருந்து இறங்கி வந்து காட்டி பிடிச்சி பாசமாலிய பொழிரானுங்க இவனுங்க பசத்தை பாத்தாதாப்பா கண்ணே வேர்க்குது அப்புறமா பாசமாலையில பொழிஞ்சிட்டு ஹீரோனோட தம்பி ஜீனுக்கு ஒரு பைய வெளியே காப்பி பொடிய தாரான் அத நண்பன் ஒருவன் வந்த பிறகு சிறகுன்னு கடைசியா பேசிட்டு கிளம்பிடுறான் அவனுங்க கிளம்பி போய் பல நாள் கழிச்சு ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வந்து பாக்குறான் அங்க எதுவுமே இல்ல வீட்டை காலியா இருக்கு இதெல்லாம் பார்த்து ஹீரோனுக்கும் நல்ல கலக்கலன்னு இருந்த வீடு இப்படி பார்க்க முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அழுந்துடுறான் எதுக்குன்னா ஹீரோன் கிட்ட ஹீரோ சொல்லாம வேற போயிருந்திருப்பான் அப்ப அங்க ஒரு கடைதாசி கூட ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு அதை போட்டு பாக்குறப்பதா தெரியுது ஹீரோனா ஹீரோ அவ்வளோ காதல் பண்ணானு இதெல்லாம் கேட்டு ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே என்ன கொஞ்ச நாள் நகருது ஹீரோனும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் அவளோட தம்பிட்ட பேசிட்டு போக அப்ப பின்னாடி எக்ஸோ பசங்களா வந்து நின்னு என்ன பண்றீங்க அழகு ராணின்னு கேக்குறானுங்க இப்படி இவனுங்க திரும்ப வந்தத பார்த்த ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல சந்தோஷத்துல அவனுங்க கிட்ட பேசிக்கிட்டே குதிக்கிறான் இப்படி பேசிட்டே சைடு பார்வையில வர ஹீரோ ஹீரோ ஒருத்தர் ஒருத்தங்க பார்த்து சிரிக்கிறாங்க அப்படியே இந்த மூவியும் முடியுது இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும் இப்படி உங்க வீட்டு பக்கத்துல கேப்பா போயிடல்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அதோட எந்த கேப்பா போற ஆக்டரும் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க சரி போறதுக்கு முன்னாடி பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பாய் போட்டுருங்க ரொம்ப பண்ணிருங்க டாட்டா